இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று ஆரஞ்சு எச்சரிக்கை. 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. மாதம் மும்மாரி பொழிந்ததா என்று கேட்பதல்ல திராவிட மாடலாட்சி. அரசின் பக்கம் மக்கள் இருப்பதால் எதிர்முகாமுக்கு கலக்கம் என ஸ்டாலின் விமர்சனம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து பாம்பன் பாலம் முற்றுகை. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு தொடங்கி காலை வரை விட்டுவிட்டு பலத்த மழை கொட்டியது. இதனால் காலையில் அலுவலகம் செல்வோர் பாதிக்கப்பட்டனர். கிண்டி, வேளச்சேரி, அடையாறு, திருவான்மியூர் உள்ளிட்ட இடங்களில் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மெட்ரோ 2 கட்ட பணிகள் நடைபெறும் போரூரில் மழையால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அரக்கோணம், திருவள்ளூர், பொன்னேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்தது. அதிகபட்சமாக சென்னை பெருங்குடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவானது. அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட 25% அதிகமாக பெய்த வடகிழக்கு பருவமழை நவம்பர் மாதத்தில் 12 வரையிலான காலத்தில் இயல்பை விட 1% குறைந்துள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழ்நாட்டை ஒட்டிய பகுதியில் நீடிப்பதாகவும் இது வலுவடைய வாய்ப்பில்லை என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்து வரும் 24 மணி நேரத்திற்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும், டெல்டா மாவட்டங்கள் புதுவை, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 12 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக திரு பாலச்சந்திரன் தெரிவித்தார். சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் என 27 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா, தெற்காந்திரா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் நாளை வரை அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தேங்கும் மழை நீர் உடனுக்குடன் வெளியேற்றப்படுவதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்றிரவு முதல் இன்று பிற்பகல் 12 வரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. மழையால் ஏற்படும் பாதிப்பை தவிர்ப்பது குறித்து சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகளுடன் திரு உதயநிதி இன்று ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தண்ணீர் தேங்கும் இடங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும், 1194 மோட்டார்கள் மற்றும் தண்ணீரை வெளியேற்றும் ஜெட் ரோடிங் உள்ளிட்ட இயந்திரங்கள் தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். 1499 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட அப்போ பெய்த மழையை விட இப்போ வந்து 21% இதை அதிகமாக்கியிருக்கின்றோம். அதுபோல் ப்ரீவியஸ் அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில் கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை உபலை செய்திருக்கின்றோம். நேற்றிரவு பெய்த மழையால் எந்த பாதிப்பும் இல்லை என்றும், இரவு முழுவதும் அதிகாரிகளுடன் ஆலோசித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் திரு உதயநிதி கூறினார். எத்தகைய மழையையும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே மடிப்பாக்கம், ஆதம்பாக்கம், NGO காலனி, கக்கன்பாலம் போன்ற இடங்களில் தேங்கிய மழை நீர் ராட்சத மோட்டார்கள் மூலம் உடனுக்குடன் வெளியேற்றப்பட்டது. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கண்டித்து பாம்பன் பாலத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் முற்றுகையிட்டனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 9 ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரும், இன்று நாகை மீனவர்கள் 12 பேரும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை சிறையில் வாடும் 100 மேற்பட்ட தமிழக மீனவர்களும் அவர்களின் விசை படகுகளையும் விடுவிக்க மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதை கண்டித்து பாம்பன் பாலத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட ராமேஸ்வரம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊர்வலமாக சென்ற மீனவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
காவல்துறையினர் வைத்த தடுப்புகளை தாண்டி சென்ற மீனவர்கள் பாம்பன் பாலத்தில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய மீனவர்கள் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு மோடி மீனவர்கள் விவகாரத்தை வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினர். நான் எல்லா நாட்டுக்கும் போய் பாரத பிரதமர்னால எல்லாம் செய்ய முடிகிற பாரத பிரதமர் இந்த மீனவ மக்கள் வந்து தமிழக மக்கள் குறிப்பாக ஓட்டு போடலைங்கிற நோக்கத்துக்காக எங்களை வஞ்சிக்கிறாங்க. அங்கே எங்களுடைய அந்நிய செலவாணி பல லட்சம் கோடி மட்டும் இந்திய நாட்டுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த உழைப்பாளி வர்க்கங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. இனிமையும் வந்து மத்திய அரசாங்கம் இலங்கை சிறையில் இருக்கிற அந்த மீனவர்களையும் படகையும் நாட்டு படகையும் விடுவிச்சு கொடுக்கலைன்னா நம்ம இந்தியா தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். எங்க பிள்ளைய மீன் பிடிச்சதுக்காக நான் 4 மாசம் தண்டனை அனுபவிச்சிருச்சு விடலாம். எங்க பிள்ளைய வீடியோ காலில் பார்த்து பேசும்போது இந்த பச்சை பிள்ளைய வச்சு நாங்க சோறு இல்லாம தண்ணி இல்லாம நாங்க கிடந்து கருமாய போறோம். எங்களுக்கு நாங்க இன்னைக்கு நடத்துற போராட்டத்துக்கு இன்னைக்கு நடக்கிற போராட்டத்துக்கு எங்க பிள்ளைய எங்க பிள்ளைய வெளியே விடணும். இல்லைனாக்கா நாங்க இன்னைக்கு எங்க உசுரை விட கூட நாங்க தயங்க மாட்டோம். என் பிள்ளைய நான் ரோட்ல போட்டு நான் என்னது நான் செஞ்சுக்கிருவேன். தயவுசெய்து எங்க பிள்ளைய வெளியே விட சொல்லுங்க. எங்க பிள்ளைய வீட்டுக்கு வரணும். எங்க பிள்ளைய எல்லாம் ரொம்ப சிரமப்படுதுங்க. அதுக்கு அங்கே சித்திரவதை அனுபவிச்சு அழியும் போது எங்க ஈரக்கோலை எல்லாம் இங்க கொதிக்குது. 3 மணி நேரமாக நீடித்த மறியல் மீனவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து முடிவுக்கு வந்தது. இதனிடையே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் அவர்களின் விசைப்படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரையும் இன்று நாகை மீனவர்கள் 12 பேரையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் மீட்பதற்கு தூதரக ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை கடற்படையினரின் அட்டகாசத்துக்கு மத்திய அரசு முடிவு கட்ட வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ், அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆகியோரும் வலியுறுத்தியுள்ளனர். திமுக அரசின் பக்கம் மக்கள் இருப்பதால் எதிர்முகாம் கலக்கமடைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அரண்மனை உப்பரிகையில் நின்று மாதம் மும்மாறி பொழிந்ததா என நிலவரத்தை மந்திரிகளிடம் கேட்கும் ஆட்சி அல்ல இது என்றும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று கள ஆய்வு செய்து பணிகளை நிறைவேற்றிடும் ஜனநாயக மாண்புமிக்க திராவிட மாடல் ஆட்சி என்றும் குறிப்பிட்டுள்ளார். கோவை விருதுநகர் மாவட்டங்களில் நடைபெற்ற கள ஆய்வு பணிகளை சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின் ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், குழந்தைகள் என அனைத்து தரப்பினரும் திமுக அரசு மீது பெரும் நம்பிக்கை வைத்துள்ளதாக கூறியுள்ளார். மக்களின் தேவையை அறிந்து ஒருவர் கூட விடுபடாமல் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதை பொறுக்க முடியாமல் தான் அரசியலில் எதிர்முகாமில் இருப்பவர்கள் வன்மத்துடன் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கலைஞர் பெயரிலான திட்டங்களும் கட்டடங்களும் மக்களுக்கு பெரும் பயனளிப்பதை புரிந்து கொள்ளாமல் கலைஞர் பெயரை வைப்பதா என அனாவசியமாக அவர்கள் பொங்குவதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாகவும், அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாகவும், வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாகவும் அரசு கடைபிடிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அயோத்திதாச பண்டிதர், அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் பெயரில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதுடன் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட அம்மா உணவகத்தையும் முன்பை விட சிறப்பாக நடத்தி வருவது திராவிட மாடல் ஆட்சிதான் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பண்பாடே இல்லாமல் அநாகரீகமாக பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் சில அரசியல் கட்சி தலைவர்களைப் போல எதிர்கட்சி தலைவர் பொறுப்பில் இருப்பவர் பேசுவதை எண்ணி வேதனைப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி குறைந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டில் மட்டும் உற்பத்தி பெருகிக் கொண்டே வருவதாக பிரிட்டனின் புகழ்பெற்ற ஃபினான்சியல் டைம்ஸ் ஆங்கில நாளேடு தெரிவித்துள்ளதாக திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். திராவிட மாடல் ஆட்சியின் ஒவ்வொரு நாளும் மக்கள் நலன் காக்கும் நாட்களே ஆகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனிவருவது செய்தித் தொழில்கள். நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகளில் தொடங்கப்பட்ட 4.5 லட்சம் போலி கணக்குகளை மத்திய நிதியமைச்சகம் முடக்கியுள்ளது. எஸ்பிஐ வங்கியில் 40,000, பஞ்சாப் நேஷனல் வங்கியில் 10,000, கனரா மற்றும் சிண்டிகேட் வங்கிகளில் 7,000, கோட்டக் மகேந்திரா வங்கியில் 6,000, ஏர்டெல் டிஜிட்டல் வங்கியில் 5,000 கணக்குகள் மற்றவர்களின் ஆவணங்கள் மூலம் தொடங்கப்பட்டிருப்பது தெரிய வந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்தகைய போலி கணக்குகள் மூலம் கடந்த ஓராண்டில் மட்டும் 17,000 கோடி ரூபாய் மோசடி நடந்திருப்பதாக 1 லட்சம் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற சந்தோஷ் பட்டேல் கடை தெருவில் காய்கறி விற்கும் தமது நண்பர் சல்மான்கானை தேடிச் சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து அணைத்துக் கொண்ட காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வறுமையான குடும்பத்தில் பிறந்த சந்தோஷ் பட்டேல் சிரமப்பட்டு பொறியியல் கல்லூரியில் சேர்ந்த காலத்தில் அப்பகுதியில் காய்கறி விற்ற சல்மான்கான் அவருக்கு உணவளித்து உதவினார். இதை மறக்காமல் 14 வருடங்களுக்கு பிறகு தேடி பிடித்து சந்தித்த சம்பவம் மதங்களை கடந்த நட்பை பறைசாற்றியது.
ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் கோவை, கடலூர், குமரி, தென்காசி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 64 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 17 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்களை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை கண்டித்து தூத்துக்குடியில் விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சில தினங்களுக்கு முன் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி நிர்மலா சீதாராமன், 18 வகையான தொழில்களை செய்யும் அனைவருமே விஸ்வகர்மாக்கள் என்று கூறியதற்கு அந்த சமுதாயத்தினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அந்த கருத்தை திரும்ப பெறாவிட்டால் வரும் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக செயல்பட உள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த கருத்தினை மாற்றி எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது நாங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தார் என்றால் வருகின்ற தேர்தலிலே அதனுடைய வெளிப்பாடு தெரியும். வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கொடியக்காடு, கடினல் வயல் ஆகிய பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. கடந்த ஒரு மாதமாக வடகிழக்கு பருவமழை பெய்ததால் உப்பு உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று காலை முதல் வெயில் காய்வதால் சேமித்து வைத்துள்ள உப்பை வெளிமாநிலங்களுக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சரிடம் மனு அளிப்பதற்காக நெய்வேலியில் இருந்து புறப்பட்ட NLC ஒப்பந்த தொழிலாளர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. பணி நிரந்தரம், 20% ஊக்க ஊதியம் உள்ளிட்ட 17 அம்ச கோரிக்கைகளை 10,000 மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக மனு அளிக்க சென்னைக்கு புறப்பட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். ஆயுள் காப்பீடு மற்றும் விபத்து காப்பீட்டுக்கு GST வரி விதிக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சையில் LIC முகவர்கள் போராட்டம் நடத்தினர். நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 முகவர்கள் இதில் பங்கேற்றனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து முன்னாள் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு SS பழனிமாணிக்கம் போராட்டத்தில் கலந்து கொண்டார். மத்திய அரசின் வக்ஃப் வாரிய திருத்த மசோதாவை எதிர்த்து நெல்லையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் மக்கள் திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 500 பெண்கள் உட்பட 1000 மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 821 புள்ளிகள் சரிந்து 78,675 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 258 புள்ளிகள் குறைந்து 23,883 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,080 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,680 ரூபாயாகவும் ஒரு கிராம் 7,085 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 100 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திமுக அரசின் பக்கம் மக்கள் இருப்பதால் எதிர் முகாம் கலக்கம் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய கோரி பாம்பன் பாலத்தை ராமேஸ்வரம் மீனவர்கள் முற்றுகையிட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.